திருவள்ளூரில் விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட நபர் திடீரென உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே கச்சிப்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் சாந்தகுமார் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு நிபந்தனை ஜாமீனில் உள்ள இவரை செவ்வாய்பேட்டை காவல் நிலையத்தினர் விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். அப்போது சாந்தகுமாருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக கூறிய காவல்துறையினர் அவரை திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். தகவல் அறிந்து மருத்துவமனை வளாகத்தில் உறவினர்கள் திரண்டதால் மாவட்ட எஸ்பி தலைமையில் போலீசார் குவிக்கப்பட்டனர். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய சாந்தகுமாரின் மனைவி காவல்துறையே தனது கணவரின் உயிரிழப்புக்கு காரணம் என குற்றம் சாட்டினார். அதெல்லாம் எதுவுமே நல்லதான் நான் பார்த்துதானே வந்தேன். நல்லா தானே இருந்தார். அவருக்கு எந்த குறையும் இல்லைண்ணா. அவருக்கு இவங்க தான் கூட்டின்னு வந்தாரு. எனக்கு 11 மணி தான் நியூஸே வந்துச்சுண்ணா. இந்த மாதிரி புடிச்சிட்டாங்க ஸ்டேஷன்ல இருந்து செவ்வாய்பேட்டை ஸ்டேஷன் புடிச்சாங்க. வேற எதுவுமே எங்கிட்ட எதுவுமே சொல்லலாம்.